Hi friends, Assalamualaikum. Welcome to Arafa's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பொங்கல் அப்ப எங்க வீட்லயே நான் பொங்கல் தான் வச்சேன். அதை எப்படி வச்சேன்னு வாங்க காட்டுறேன். இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்களா, வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த பொங்கல் ரெசிபியை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதிலே வந்து அரை டம்ளர் வந்து பாசி பருப்பு போடுறேன். சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க, நான் வந்து பாசி பருப்பு தான் போடுறேன். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக போட்டுடலாம். இதுங்க ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் இதை போட்டுடலாம். நான் எல்லாத்தையும் போட்டேன். இப்போ இதிலே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா வந்து இது நல்லா குழைவாக வேகணும். அதனால் நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு நாலு இல்லை அஞ்சு டம்ளர் ஊற்றிக்கோங்க. இது வந்து மூணாவது டம்ளர். நான் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் ஊற்றுறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நிறையா உப்பு போடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். அந்த இதுக்கு வந்து உப்பு எடுக்கணும், சுகர் எடுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் வச்சுருந்த அந்த அரிசி பருப்பும் நல்லா வெந்துருச்சு. வாங்க திறந்து பார்த்துக்கலாம். விசில் நல்லா போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும். இதை வந்து என்ன செய்யணும்னா நல்லா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குழைவாக வேகணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து மண்டபலம் கரைச்சி ஊற்றும் போது வெள்ளம் அது வந்து என்ன செய்யணும்னா பயராகிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து குழைவாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து மண்டபலம் போட்டு ஈஸியாக வந்து கரைச்சிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா மத்திச்சு விட்டுருங்க. அப்போதான் பொங்கல் நல்லா குழைவாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து குழைவாக தான் பிடிக்கும், நாங்கள் குழைவாக தான் செய்வோம். பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு அரை கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து இனிப்பு கொஞ்சம் தித்திப்பாக சாப்பிடுவோம், அதனால் நான் அரை கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு சாஸ்பேனில் போட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து ஊற்ற வேண்டியதான். இப்போ வந்து நான் இந்த வெல்லத்தை அடுப்பில் வச்சுட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், வெல்லம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தில் இந்த வெல்லப்பாக ஊற்றிடணும். இப்போ இருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாதம் அடுப்பில் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வடிகட்டிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு பேட்ச் கிண்டி விட்டுட்டு அடுத்ததை கிண்டி விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இதை போட்டு நல்லா கிண்டணும். ஏன்னா வந்து பொங்கல் வந்து நல்லா தளர்வாக இருக்கிறதுக்காக நான் இவ்வளோ வந்து தண்ணி வச்சுருக்கேன் வெள்ளத்தில். இது வந்து ஆற ஆற நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ குழைவாக இருந்துச்சு. இங்கே வெள்ளம் போட்டு கிண்டவும் எவ்வளோ தளர்வாக வருது பாருங்கள். சாரி, எவ்வளோ பயர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக வந்து நல்லா கிண்டிக்கங்க. எடுத்து வச்சுருக்க எல்லா வெள்ளத்தையும் இதில் ஊற்றிடுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த எல்லா வெள்ளத்தையும் இதில் ஊற்றி நல்லா கிண்டிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, முதல்ல எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் இது வந்து போக போக இஞ்சும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடுங்க. இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை பழம் தாளிச்சிடலாம். திராட்சை பழம் தாளிக்க நான் வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மூணு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு மூணு ஏலக்காய் சும்மா வாசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சில தேங்காயை வந்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் திருப்பி போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாயில் கடிப்படும் போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து
முந்திரி பருப்பு திராட்சை பழம் தாளிக்க நான் ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காயட்டும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பட்டை, 2 கிராம்பு ஏலக்காயையும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதையும் நல்லா போட்டுருங்க. இப்போ இதில் இது பொரிஞ்சிகிட்டு இருக்க நேரத்துலையே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் சில்லு அதையும் வந்து நெய்யில் வறுத்துருங்க. இப்படி வறுத்து போடும்போது பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் பாருங்க. நல்லா இது எல்லாமே வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆயிடணும். இப்போ வந்து இதை வந்து பொங்கலில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா வந்து கிளறி விட்டுருங்க பாருங்கள், பார்க்கையிலே சூப்பராக இருக்குல்ல. பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும். இப்படி குறைவாக இருக்கும்போது நீங்கள் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொங்கலுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.